எல்லோருக்கும் வணக்கம். கடக ராசி நீர் உறுப்புகளின் ராசியாகும் மற்றும் இந்த ராசி இயற்கையால் பெண். இந்த ராசிக்காரர்கள் நல்ல மனம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இவர்கள் பயணம் செய்வதில் விருப்பம் அதிகமாக இருக்குது. இந்த ஜூலை மாதம் கடக ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசியில் பிறந்தவர்கள் முடிவெடுப்பதில் வல்லவர்கள் மற்றும் கடினமான காரியங்களை எளிதில் செய்து முடிப்பாங்க. இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே படைப்பு துறைகளில் அற்புதங்களை செய்ய நினைப்பாங்க. மேலும் அவர்கள் தங்கள் ரகசிய திறன்களை வளர்த்து கொள்ள முடியும். இந்த மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு தொழில், பயணம், ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் கலவையான பலன்கள் கிடைக்கும். சந்திரன் ராசியின்படி இந்த ராசிக்காரர்களுக்கு குரு 10 வீட்டில் பயிற்சிப்பதால் இவர்கள் வேலை மாற்றத்தை சந்திக்க நேரிடலாம். பொதுவாக குரு 10 வீட்டில் பயிற்சிப்பது கடக ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்காது. 8 வீட்டில் சனி இருப்பதால் ஜாதகக்காரர்கள் தங்கள் தொழிலில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். இவர்கள் வேலையில் அழுத்தத்தை உணர்வதற்கான அறிகுறி இருக்குது. 10 வீட்டில் குரு இருப்பதால் உங்களுக்கு வேலை மாற்றம் போன்றவை கிடைக்கும். ஆனால் உங்கள் தொழிலில் நீங்கள் சவாலாக சந்திக்க வேண்டியிருக்கும். பயணத்தின் போது நீங்கள் கவனக்குறைவால் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். 7 வீட்டிற்கு அதிபதியாக சனி 8 வீட்டில் இருக்கின்றார். இதன் காரணமாக உறவுகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம். இத்துடன் உங்கள் வணிக கூட்டமைப்பில் சிக்கல்களின் தகராறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஜாதகக்காரர்கள் இந்த மாதம் தங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக உங்கள் கண்கள் மற்றும் பற்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். தியானம் மற்றும் யோகா உங்களுக்கு சிறந்த ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடியதாக இருக்குது. காதல் கிரகமாக சுக்கிரன் 12 வீட்டில் வக்ர நிலையில் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் சுக்கிரன் 8 August 2023 அஸ்தமிக்கிறது மற்றும் 18 August 2023 மீண்டும் உதயமாகிறது. ஞானத்தின் கிரகமான புதன் 24 August 2023 அன்று வக்ர நிலையாக மாறும். 5 மற்றும் 10 வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் 18 2023 மூன்றாவது வீட்டில் இருக்கின்றார். கிரகங்களின் இந்த நிலை காரணமாக ஆடி மாதத்தில் ஜாதகக்காரர்களின் நிலை சிக்கல்களை இருக்கக்கூடியதாக இருக்குது. மறுபுறம் கடகராசிக்காரர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு மிகவும் காதல் உணர்வுகளும் சிறப்பு எதுவும் இருக்காது. 10 மற்றும் 5 வீட்டின் அதிபதியான செவ்வாயின் தசாபுத்தி உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தொழில் ரீதியான புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இதன் மூலம் உங்களுக்கு பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள ஒரு காலமாக இருக்குது. நீங்கள் தினமும் 20 முறை ஓம் சந்திராய நமக என்னும் மந்திரத்தை சொல்வதால் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த ஜூலை மாதம் அற்புதமான மாதமாக இருக்குது. ஆணியும் ஆடியும் இணைந்த மாதமாக இருக்குது. சூரியன் மிதுன மற்றும் கடக ராசியில் பயணம் செய்யும் போது ஜூலை மாதத்தில் நவகிரகங்களின் பயணம் கிரகங்களின் கூட்டணி மற்றும் பார்வையால் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். கடக ராசிக்காரர்களுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் ராஜாதி ராஜயோகம் கிடைக்கப் போகுது அப்படின்னே சொல்லலாம். கடக ராசிக்காரர்கள் ஜூலை மாதத்தில் நவகிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக இருக்குது. வேலை தொழிலில் வக்ரமடைந்த சனி பகவான் எந்த அளவிற்கு உதவி செய்வார் என்று பார்க்கலாம். தொழிலில் முதலீடுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பங்கு சந்தை முதலீடுகள் ஊக்க வணிகத்தில் நிதானம் அவசியம். புது வேலைக்கு முயற்சி செய்யலாம். மாதம் முற்பகுதியில் சூரியன் 12 வீட்டில் பயணம் செய்ய இருக்காரு. மாதம் பிற்பகுதியில் ஜென்ம ராசிக்கு சூரியன் வருகின்றார். தடைகளை தாண்டி முன்னேற்றம் உண்டாகும். 2 வீட்டில் சுக்கிரன் செவ்வாய் மீது சனியின் பார்வை விழுகிறது அப்படின்னே சொல்லலாம். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சின்ன சின்ன சண்டைகள் ஏற்பட வாய்ப்பிற்கு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இல்லாவிட்டால் பிரிவில் போய் முடிந்துவிடும். உங்களுக்கிடையே பிரச்சனைகள் வர வாய்ப்பிற்கு திருமணம் சுபகாரியங்கள் ஆவணி மாதத்திற்கு மேல் நடைபெற வாய்ப்பு இருக்குது. கடக ராசிக்கு வரப்போகும் புதன் புத்திசாலித்தனத்தை அதிகரிப்பார். நிறைய அனுபவங்கள் உண்டாகும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். வேலைப்பளு அதிகரிக்கும். குடும்ப பொறுப்புகள் புன்னகையோடு சுமப்பீங்க. உடற்பயிற்சி அவசியமாக இருக்குது. உங்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான ஞானம் உண்டாகும். சூரியனும் புதனும் இணைந்த யோகத்தை கொடுப்பதால் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும்.
பெற்றோர்களின் ஆலோசனை, ஆசிரியர்களின் ஆலோசனை கேட்பது நல்லது. வண்டி வாகனங்களின் போது நீங்கள் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டியது அவசியம். வயதானவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. சொத்துக்கள், பண விவகாரங்களில் நீங்கள் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுவது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். வாய்வு புத்திரன் அனுமனை வணங்க நோய் விபத்துகள் ஏற்படாமல் தவிக்கலாம். இந்நோயுடன் இருப்பவர்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல நேரத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷமான சம்பவங்கள் நடைபெறும். வேலை இன்று அதீத வேலை செய்வீங்க. பொறுப்புகள் அதிகரிக்கும். வயதானவர்கள் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பிற்கு. தேர்வுகளில் அற்புதமான தேர்வு எழுதி நீங்கள் வெற்றி பெறுவீங்க. தேர்வுக்காக நீங்கள் கடினமாக உழைத்து படித்து வெற்றி பெறுவீங்க. சிந்தனையும் செயலும் சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். உணவு விஷயத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. ஜூலை மாதத்தில் அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்கள் மேலோரிடத்தில் மரியாதையும் சாந்தமும் சகிப்புத்தன்மையும் கடவுள் பக்தியும் அதிகம் இருக்கும். நடுத்தர உயரம் கொண்ட இவர்கள் சிறு வயதில் ஒல்லியாக இருந்தாலும் வயது ஏற ஏற உடல் பெருத்து உருண்டு திரண்டு காணப்படுவாங்க அப்படின்னே சொல்லலாம். இவர்களுக்கு கூர்மையான மூக்கு, உயர்ந்த நாசியும் அழகான உதடுகளும் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. கடகராசியில் பிறந்தவர்கள் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்கள். சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள். எல்லோரிடத்திலும் சகஜமாக பழகி எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். எந்த ஒரு ராசியில் தீவிரமாக ஆலோசித்து செயல்படும் இவர்கள் துணிந்த பின் துயரங்கள் இல்லை என்ற சொல்லிற்கேற்ப இவர்கள் காரியத்தை கச்சிதமாக செய்து முடிப்பாங்க. இவர்கள் இரக்க குணமும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருந்தாலும் எதையும் முன்கூட்டியே அறிந்து செயல்படுவாங்க. இவர்களிடத்தில் கற்பனை திறன் மிகுந்து காணப்படும். இவர்களிடம் பழகுவது கடினம் என்றாலும் பழகிய பின் பிரிய முடியாது. தன்னை நம்பியவர்களுக்கு எல்லாவித உதவியும் செய்வாங்க. இதனால் அடிக்கடி ஏமாந்து போவாங்க. கள்ளம் கபடமின்றி வெளிப்படையாக பேசும் வெகுளித்தனம் உள்ளவர்கள் என்பதால் இவர்களால் பிறருக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாது. பிறர் விருப்பத்திற்கு மதிப்பு கொடுக்காமல் தங்களுடைய கருத்துக்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தருவதால் பலரின் வெறுப்பிற்கு ஆளாகி விடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். இவர்கள் எடுத்துக்கொண்ட வேலையை முடிக்காமல் விடமாட்டாங்க. இவர்களின் நான்காம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் கட்டகாரராக இருப்பதால அதிநவீனமாக வீடு கட்ட விரும்புவாங்க. ஆறாம் இடம் நோய் கடன் எதிரிஸ்தானத்துக்கு உரியவர். குரு என்பதால் பொது காரியங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உதவுவது இவர்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். கடக ராசியில் பிறந்தவர்கள் சுபபோகமாக வாழ்வதை விரும்புவாங்க. எல்லா விதத்திலும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமை பெற்றிருப்பவங்க. கையில் பணம் இல்லாமல் இவர்களால் இருக்கவே முடியாது. இவர் கடனாக கொடுக்கும் பணம் எதுவும் திரும்பி வராது என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை இவர்கள் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. ஆடம்பர செலவாளியாக இருப்பதால் தேவைக்கேற்ப பண வரவுகள் இருந்தாலுமே சேமிப்பு என்பது அறவே இவர்களிடம் இருக்காது. இவர்களின் அசையா சொத்துக்களை பொறுத்த வரையில் அது மனைவி மற்றும் பிள்ளைகள் பெயரில் இருப்பதுதான் நல்லது. இவர்களுடைய வாழ்க்கை துணை பற்றி குறிப்பிடும்போது ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருவதால் திருமண வாழ்க்கை சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் இருக்கும். இவர்களின் எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்துக்கு சனியே அதிபதி என்பதால் தீர்க்க ஆயுள் இவர்களுக்கு இருக்கு. சிறு வயதிலேயே சுயமாக வீடு, மனை, வாசல், வண்டி வாகனங்கள் யாவும் சிறப்பாக அமைத்து சுபபோக வாழ்க்கையை வாழ்வாங்க. கடகராசிக்காரர்களுக்கு கடன் வாங்குவது என்பது பிடிக்காத ஒரு விஷயம். பெற்றோர் கடன் வாங்கியிருந்தாலும் தன்னுடைய சொத்துக்களை விற்றாவது அதனை கட்டிவிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.